Hello friends, welcome back to our channel Simply Aari. Simply Aari turns 3. Nama channel start panni innoda 3 years agudhu. In the 3 years neengalla illa appadina enakku possible kedaiyadhu. Subscribers and followers ana neengellarum kudutha motivation and ungaloda positivity nal dhaan in the 3 years enala successfully run panna mudinjathu. Idhe maadhiri ungaloda love and support eppovume neenga enakku kuduthite irukkanum. Idavida innum adhigamana love and support neenga kudupinga appindra nambikkiyoda nama 4th year kulla porom. நம்ம ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்மளோட இந்த 3 இயர்ஸை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ஆன்லைன் அப்கமிங் கிளாஸில் ஒரு சின்ன ஆஃபர் ஒன்று டிசைட் பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபர் பற்றின அப்டேட்டும் நெக்ஸ்ட்டு கிளாஸ் பற்றின டீட்டெயிலும் நாளைக்கு மார்னிங் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆஃபர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க, நெக்ஸ்ட் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு கிராண்டான ஸ்லீவ் டிசைனிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பிரைடல் ஒர்க். இந்த ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு கிராண்டாக இருந்தாலும் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட. நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்களோட ஒர்க்கை முடிச்சிடலாம். பட் டிசைனோட அவுட்புட் வந்து பார்க்குறதுக்கு செம்ம கிராண்டாக இருக்கும். ஸோ எப்படி இந்த டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஹனிகோம் பேட்டர்ன் போடுற மாதிரி ஃபுல்லாக ஹெக்ஸகன் ஷேப்பை கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணியிருக்கேன், ஸ்லீவ் ஃபுல்லாக வர மாதிரி. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவ் தான். ஷார்ட் ஸ்லீவில் ஃபுல்லாக நம்ம இந்த ஒர்க் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்போ லென்த்தை விட ஷார்ட் ஸ்லீவில் இந்த டிசைன் பண்ணும் போது தான் இன்னும் நல்லா லுக்காக எடுத்துக்காட்டும். ஸோ இந்த ஹெக்ஸகனோட ஒரு சைடு லைனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 6 சைட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை விட சின்ன சைஸ் ஹெக்ஸகனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதை விட பெருசாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ 2 சென்டிமீட்டர் வந்து மேக்ஸிமமாக வச்சுக்கோங்க. ஹெக்ஸகனோட 6 சைட்ஸ்லேயும் 2 சென்டிமீட்டர் எடுத்து நான் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாக பேட்டர்ன் போட்டிருக்கேன். அண்ட் ஸ்லீவோட பார்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப் வியாக தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் இந்த ஹெக்ஸகனோட ஃபினிஷிங் ஷேப்புக்கே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் நம்ம இப்போ டிசைனிங் ஒர்க் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ரிசோ பிராண்டில் இருக்கிற டல் கோல்டு சுகர் பீட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உடன் ஹேண்டில் இருக்கிற நார்மல் லயன் நீடில் அண்ட் கிளாத் கலர்லேயே இருக்கிற மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெக்ஸகன் ஷேப்புக்கு நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கார்னர்லேருந்து நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்துக்கலாம். ரிவர்ஸில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். மிஷின் த்ரெட்டில் சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்தால் போதும். இப்போது நீடலில் ஃபுல்லாக நான் வந்து சுகர் பீட் லோட் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போவும் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுற மாதிரி 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 வைக்கும் போது உங்களுக்கு கரெக்டான ஷார்ப்னஸ் வராது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சுகர் பீடாக கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் வந்து கிளாஸ் சுகர் பீட், இதுக்கு பதிலாக டியூப் பீட் அந்த மாதிரியும் ரீப்ளேஸ் பண்ணியும் ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்த லைன் டேர்ன் பண்ணும்போது சைடில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் வச்சு கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம ஹெக்ஸகன் ஷேப் போடும்போது ஷார்ப்னஸ் எல்லாமே அந்த 6 கார்னர்ஸ்லேயும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஷேப்போட அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். சும்மா நார்மலாக டேர்ன் பண்ணி நீங்கள் ரெகுலராக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது ஹெக்ஸகன் மாதிரி இருக்காது, ரவுண்ட் ஷேப் மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு லைன்லேருந்து அடுத்த லைனோட டைரக்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஹெக்ஸகன் வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் நான் ஸ்லீவில் ட்ரா பண்ணியிருக்கிறேன். மற்ற எல்லா ஹெக்ஸகனுக்கும் சுகர் பீட் ஒர்க் நான் பண்ண போகிறேன். ஸோ முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம ட்ரா பண்ணியிருந்த இந்த ஹெக்ஸகன் பேட்டர்னுக்கு ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஒவ்வொரு ஹெக்ஸகனுக்கு உள்ளேயும் நான் வந்து சரி த்ரெட் வச்சு ஒரு லைன் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்காக மம்தா பிராண்டில் இருக்கிற கோல்டன் கலர் சரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்டர் ஏரியாவிலேருந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹெக்ஸகனுக்கு உள்ளேயும் போடலாம். ஸ்லீவோட பார்டரில் இந்த ஹெக்ஸகன் எல்லாமே ஒரு ப்ராடான வி ஷேப்பில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு கீழே ஃபுல்லாக சரி த்ரெட் வச்சு செயின் லைன் போட்டுக்கலாம். ஸோ எண்ட்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ரிவர்ஸில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு செயின் ஸ்டிச்சை நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன செயினாக போட்டுக்கிறேன் அந்த பீட் லைனை ஒட்டியே. ஸோ பார்டரில் நம்ம சரி வச்சு ஸ்டிச் பண்ணும்போதும் கரெக்டாக அந்த வி ஷேப் வரும்போது ஷார்ப்னஸ் கொடுத்து டேர்ன் பண்ணுங்கள், இப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரியே பார்டர் லைனில் சரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்டர் ஏரியாவில் சரி லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹெக்ஸகனுக்கு உள்ளேயும் நான் வந்து சரி வச்சு ஒரு லைன் போடுறேன். அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்த அந்த சுகர் பீட் லைனுக்கு பக்கத்துலேயே சரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ இதுலேயும் ஒரு லைன்லேருந்து நம்ம ஆப்போசிட் லைனுக்கு டேர்ன் பண்ணும்போது இந்த சுகர் பீட் பக்கத்தில் டீப்பாக கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணணும். அப்போ தான் நம்ம போடுற சரி லைன்லேயும் ஹெக்ஸகன் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாயிண்ட் தான். இதிலலாம் நீங்கள் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு செம்ம ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக இருக்கும்.
ஸோ ஹெக்ஸகனுக்குள்ளே ஃபுல்லாக சரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் ஒரு லைன். இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே கொண்டு வந்து நாட் போட்டு இந்த சரி செயினை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி மற்ற எல்லா ஹெக்ஸகனுக்குள்ளேயும் சரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே ஃபுல்லாக சரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது இந்த ஒவ்வொரு ஹெக்ஸகன் பாக்ஸ்குள்ளேயும் நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்காக க்ரீன் கலர் ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் அண்ட் ஒயிட் அண்ட் கோல்டு ஷேட் இருக்கிற ஸ்மால் சைஸ் ரவுண்ட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ஸ்டோனையும் நம்ம வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் ஷேப்புக்கு அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். ஹெக்ஸகனோட சென்டரில் ஃபஸ்ட்டு வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். இதில் வந்து க்ரீன் கலர் ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டோனோட சைஸ் வந்து 5 mm. இப்போ இந்த க்ரீன் கலர் ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து இந்த ஒயிட் ஸ்டோன் ஒட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலேயும் கீழேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயும் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் வந்து ஈவனாக கிடைக்கும். இந்த ஸ்டோனோட சைஸ் வந்து 3 mm, சில்வர் ஃபாயில் இருக்கிற ரவுண்ட் ஷேப் ஸ்டோன். ஸோ ஒரு ஒரு ஸ்டோனாக நம்ம ஆரி நீடலில் லைட்டாக க்ளூ டச் பண்ணிவிட்டு அதிலேருந்தே எடுத்து க்ளூ மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நான் எல்லா ஹெக்ஸகனுக்குள்ளேயும் ஃப்ளவர் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணி ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். ஸோ ஒட்டிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை சுற்றி ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் நான் வந்து ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டேன். நான் ஒட்டியிருந்த ஸ்டோன்ஸும் இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக காஞ்சிருச்சு. இதை சுற்றி நம்ம வந்து ஜரி வச்சு ஒரு அவுட்லைன் ஸ்டிச் பண்ண போகிறோம். அவுட்லைன் கொடுக்கும் போது இந்த ஃப்ளவரோட ஃபினிஷிங்கே கம்ப்ளீட்டாக மாறிடும். இப்போ பாருங்கள், நம்ம சென்டரில் ஒட்டியிருந்த க்ரீன் கலர் ஸ்டோனுக்கு பக்கத்துலேருந்து நான் சரி த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டு இந்த க்ரீன் கலர் ஸ்டோனை சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் வரைக்கும் த்ரெட்டை வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு வந்துடுங்க. அடுத்தது நம்ம ஒட்டியிருக்கிற இந்த ஒவ்வொரு ஒயிட் கலர் ஸ்டோனை சுற்றியும் அப்படியே கண்டினியூ பண்ணி சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாகவே போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சரி த்ரெட் வச்சு பண்ணுறேன். இது நீங்கள் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஒரு சர்தோசி யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஒர்க் வந்து நீங்கள் ஹெவியாக பண்ணுறீங்க அப்படின்னா இதில் சரி த்ரெட்டுக்கு பதிலாக சர்தோசி யூஸ் பண்ணிக்கோங்க. நெட்டில் இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணுற ஒரு ஒர்க் தான் இது. ஆக்சுவலாக அவங்க வியர் பண்ணியிருக்கிற ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்ஸகன் பாக்ஸை சுற்றி சர்தோசி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு நடுவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டோனில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோனுக்கு பதிலாக ஃப்ரெஞ்ச் நாட்டும், சைடில் கொடுத்துருக்கிற ஒயிட் கலர் ஸ்டோனுக்கு பதிலாக சக்கரி யூஸ் பண்ணி ஜர்கான் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒர்க் வந்து இன்னும் ஹெவியாக நல்லாயிருக்கும். அண்ட் ஹெக்ஸகன் பாக்ஸோட சைஸும் நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். அவங்க வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் சிறுசாக போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒட்டியிருந்த ஸ்டோன்ஸை சுற்றி ஃபுல்லாக சரியாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டின ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஃப்ளவர் மோட்டிஃப் மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்டு இதே மாதிரி தான் நான் ஒட்டியிருக்கிற மற்ற ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்கும் சரி வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டோன்ஸ்க்கெலாம் நம்ம அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த லுக்கே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அந்த ப்ளவுஸ் அவுட்லுக் பார்க்கும் போது செம்ம கிராண்டாக இருக்கும். அதே மாதிரி பார்டரில் நம்ம கொடுத்துருந்த அந்த சரி லைனுக்கு பக்கத்தில் ஸ்டோன் கலர்லேயே இருக்கிற க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் சரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து நான் பார்டரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த பார்டருக்கு கீழே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஹேங்கிங் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு வி ஷேப் கனெக்ட் ஆகிற ஏரியாலேயோ இல்லைனா அதுக்கு நடுவுலேயோ நீங்கள் வந்து சின்னதாக ஒரு ஜிம்காஸ் எல்லாம் இப்போ ரெடிமேடாக கிடைக்கிது, அந்த மாதிரி ஜிம்கா ஒர்க்கோ இல்லைனா சின்ன பீட் ஒர்க்கோ நீங்கள் ஹேங்கிங் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸோட பேக் நெக் பார்த்தீங்கன்னா மாடல் வியர் பண்ணியிருக்கிறது ஒரு கொடி பேட்டர்னில் வியர் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெக்ஸகன் பேட்டர்னில் இருக்கிற ஒரு லைன் மட்டும் நீங்கள் நெக்கை சுற்றி போட்டுக்கோங்க. இதில் நம்ம ஸ்லீவில் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த பாக்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணிவிட்டு நடுவில் புட்டாஸ் போட்டுக்கோங்க. அண்டு பேக் நெக்கில் ரேண்டமாக அங்கங்கே நம்ம நடுவில் கொடுத்துருக்குற அந்த ஃப்ளவர் புட்டா மட்டும் போட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். அண்ட் பேக் நெக்கில் நீங்கள் ட்ரா பண்ணும்போது ஹெக்ஸகன் வந்து இந்த அளவுக்கு இல்லாமல் இதை விட கொஞ்சம் சைஸ் வந்து கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து கிராண்ட் லுக்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த ஸ்லீவ் டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.